ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நீ பார்க்க போகிறது சிஎஸ்சி ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன். இந்த சிஎஸ்சி ஐடி ரிஜிஸ்டர் பண்ணோம்னா கண்டிப்பாக டெக் சர்டிஃபிகேட் தேவைப்படும். இந்த டெக் சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கலாம்க்கா, இந்த வீடியோ கீழே லிங்கில் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துங்க. அந்த டெக் சர்டிஃபிகேட் மூலமாக தான் நீங்கள் சிஎஸ்சி ஐடியை ரிஜிஸ்டர் பண்ண முடியும். இதுக்காக நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதணும். இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து 10 மாடல் கொடுத்துருந்தாங்க. இந்த 10 மாடல் நீங்கள் வந்து பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சிஎஸ்சி ஐடி ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 10 மாடல் எக்ஸாம் அட்டன் பண்ண முடிச்ச அப்புறமும் ஃபைனல் எக்ஸாம் சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் வந்து நிற்குது. இந்த எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ண மட்டும்தான் உங்களுக்கு அந்த டெக் சர்டிஃபிகேட் கிடைக்கும். ஸோ இதுக்காக நீங்கள் எப்படி அந்த டெக் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு அந்த ஃபைனல் எக்ஸாம் அட்டன் பண்ணுறது, ஸோ இதுக்கான வழிமுறைகள்லாம் என்னென்னதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை இறுதி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறது முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Subscribe to my channel. இந்த வெப்சைட்டோட லிங்கை வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுடைய லேப்டாப்பில் இல்லை சிஸ்டமில் ஓப்பன் பண்ணிங்க, மொபைல் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த எக்ஸாம் அட்டன் பண்ண முடியாது. ஸோ நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ண அப்புறமா லாகின் ஆப்ஷன் கொடுக்குறேன். அதை கொடுத்த உடனே நீங்கள் வந்து லாகின்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். லாகின் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு இது எல்லாத்தையுமே கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கணும். நான் என்னுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ லாகின் பண்ண அப்புறம் உங்களுடைய எக்ஸாம் பேஜ் நீங்கள் எது ஏற்கனவே எழுதுனீங்களே அந்த எக்ஸாம் பேஜுக்கு போயிடும். ஸோ லாகின் கொடுத்த உடனே நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகுது. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அசஸ்மெண்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நீங்கள் ஆல்ரெடி அட்டன் பண்ண எக்ஸாம் எல்லாமே காட்டும். அது கீழே வந்தீங்கன்னாக்கா டேக் எக்ஸாம் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணினாக்கா லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லுவோம். அதில் இங்கிலீஷில் தான் இருக்கும். இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துங்க. ஓகே பண்ண அப்புறமா நீங்கள் ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறீங்க இருக்கும், ஓகே கொடுத்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய மைக்ரோஃபோன் வெப்கேம் வந்து ஆன்லைனில் இருக்கணும், ஆன்லைன் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே கொடுத்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுனாக்கா இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண மட்டும்தான் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஏன்னா அவ்வளோ செக்யூரிட்டியாக இந்த எக்ஸாமை நடத்த போகிறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து முன்னாடி ஏதேனா மாதிரி யாராவது கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க, அந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்து நீங்கள் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்காதிங்க. இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க நீங்கள் வந்து அந்த வெப் கேமரா வந்து உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ண வேண்டியதாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து அந்த வெப் கேமராவில் இருக்கலைன்னாக்கா உங்களுடைய எக்ஸாம் வந்து கேன்சல் ஆகிடும், நீங்கள் ஃபெயில் ஆகிடுவீங்க. ஸோ இதனால் ஏன் இந்த மாதிரி ரெடி பண்ணாங்க பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சீட்டிங் பண்ணுறாங்க. எக்ஸாம் வந்து வேறு யாரோ எழுதுகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே அவுட் ஆகுதுன்ற காரணத்தால் இவங்க தான் எக்ஸாம் எழுதுகிறாங்கன்ற ஐடென்டிஃபிகேஷன் வேணுன்ற காரணத்தால் இந்த வெப்கேமை உருவாக்கியிருக்காங்க. இதுக்காக இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் வந்து லேப்டாப்பில் இல்லை பிசியிலேயே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கனாக்கா உங்களுடைய விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்கப்புறமா வந்து இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து அவ்வளோ செக்யூரிட்டியாக இருக்குது. அதனால் என்னால் முடிஞ்ச உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து விளக்கமாக சொல்கிறேன். ஸோ இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னாக்கா தெளிவாக இருக்காது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஸோ சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண அப்புறமா நீங்கள் மேலே இருக்கிற டெஸ்ட் ஸ்டார்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவோம். ஓகேன்ற பட்டனை கிளிக் பண்ண அப்புறமா உங்களுக்கு வந்து வெப் கேமரா ஓப்பன் ஆகிடும். வெப் கேமராவில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் எடுக்கணும். நீங்கள் வெப் கேமரா முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்த அப்புறமா எந்த மாதிரியான ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு சைடில் ரெண்டு ஃபோட்டோ கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபோட்டோ பார்த்து நீங்கள் வந்து கரெக்டாக எடுத்துங்க. எடுத்த அப்புறமா நெக்ஸ்ட்டு கண்டினியூ கொடுத்தீங்கனாக்கா நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஆதார் கார்டை கேப்சர் பண்ணணும் சொல்லுவோம். ஸோ நீங்கள் உங்களுடைய கேமரா முன்னாடி ஆதார் கார்டை காப்பிட்டீங்கன்னா எந்த மாதிரியான காமிக்கின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியே படம் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி காமிச்சோடனே உங்களுடைய ஆதார் கார்டும் உங்களுக்கு ஃபேஸையும் வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிட்டு கீழே இருக்கிற ஒரு பட்டன் இருக்கும், ஸ்டார்ட் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுடைய எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கும். இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட இந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா 14 பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க. அதனால் அந்த வெயிட்டிங்கில் எத்தனை பேர் இருக்காங்க சொல்லும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் டெஸ்ட்டு, எவ்வளோ நேரம் நடக்கும்ன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் டெஸ்ட் அப்புறம் என்ன பண்ணணும், ஒரு மணி நேரம் டெஸ்ட்டு நெகட்டிவ் மார்க் இருக்கா, எவ்வளோ மார்க் ஒரு டெஸ்ட்டு ஒரு இதுக்கு ஒரு மார்க் அந்த மாதிரி வரும். ஸோ நீங்கள் அங்கே அட்டன் பண்ண அந்த 10 மாடல்கள் எல்லாமே இதில் வந்துடும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு சீட்டிங் பண்ண முடியாது. ஸ்ட்ரெயிட்டாக உங்களுடைய வெப் கேமரா முன்னாடி தான் நீங்கள் வந்து இருந்து பார்க்க முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கேயுமே ஏஞ்சி போக முடியாது. அப்படி ஏஞ்சி போயிட்டீங்கன்னா உங்களுடைய வெப் கேமரா வந்து அவங்களை காட்டி கொடுத்துரும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் மாதிரி தான் உங்களை கண்காட்சினே இருப்பாங்க. ஸோ அதேமாரி மைக்ரோஃபோன்லேயும் அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதனால் நீங்கள் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணுறப்போ எந்த ஒரு சீட்டிங் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து எக்ஸாம் படிச்சுட்டு வந்து எழுதுங்க. ஸோ இது மாதிரி இந்த கொஸ்டின் என்னால் முடிஞ்ச ஒரு 50 கொஸ்டின் உங்களுக்கு வந்து நான் இந்த வீடியோ கீழே லிங்கில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த கொஸ்டினை பார்த்துக்குங்க, படித்து பார்த்துக்குங்க. அதே கொஸ்டின் தான் இந்த எக்ஸாமில் வரும்னு கேட்டிங்கன்னா வராது. ஏன்னா ஒரு
ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேறு வேறு மாதிரி தான் வரும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் படிச்சுட்டு வந்து இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணால் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க இந்த ஃபைனல் எக்ஸாம் எப்படி அட்டன் பண்ணுறது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் என்னால் முடிஞ்ச ஒரு வீடியோ உங்களுக்கு பண்ணி போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். மற்ற நண்பருக்கு பயனுள்ளாக இருக்குன்னு நினச்சின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்களை மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.